ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் ஜி சேனல். நீங்கள் நம்ம மஹிந்திரா எக்ஸ்யூவி 700 இந்த மாடலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது ஒரு கேம் சேஞ்சர் மாடல்னு சொல்லலாம் மஹிந்திராக்கு. வாங்க வீடியோஸ்க்கு பார்க்கலாம் என்ன ஃபீச்சர்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் இது என்ன ப்ரைஸில் கிடைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இன்ஜின் டைப் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் அண்ட் டீசல் இன்ஜின். பெட்ரோல் உங்களுக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டி வருது, அதே நேரத்தில் டீசல் வந்து உங்களுக்கு 2.2 லிட்டர். பெட்ரோல் இன்ஜினில் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 PS at 5000 RPM. அதே நேரத்தில் டீசல் இன்ஜினில் பார்க்கும்போது உங்களுக்கு 155 PS at 3750 RPM சொல்கிறாங்க. இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 185 PS at 3500 RPM சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 380 Nm. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் உங்களுக்கு 360 Nm சொல்கிறாங்க. இன்னொரு மாடல் உங்களுக்கு 420 Nm சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்மிஷன் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸ், அதாவது மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் ஆட்டோ ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டுமே இருக்குது பெட்ரோல் இன்ஜினில். டீசல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சேம் தான், 6-gear மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் 6-gear ஆட்டோ ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டு வேரியண்ட்மே இருக்குது. பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக், வெண்டிலேட்டர் டிஸ்க்கும், அதே நேரத்தில் ரியரில் வந்து சாலிட் டிஸ்க்கும் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனெலாம் உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்ஸ், அதாவது ஆப்ஷன் தான் இது, ESP ஆப்ஷன். இது எல்லாமே உங்களுக்கு வேரியண்ட் தகுந்த மாதிரி இது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா வேரியண்ட்டுமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வித் FST டேம்பர், அதுக்கடுத்து ரியர்லையும் பார்த்தவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ரியர் சஸ்பென்ஷன் வித் FST டேம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லாமல். டைமென்ஷன் பொறுத்தவங்களுக்கு லென்த் வந்து 4695 mm, அதே நேரத்தில் வித் வந்து உங்களுக்கு 1890 mm, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1750 mm சொல்லியிருக்காங்க. வீல் பேஸ் உங்களுக்கு 2750 mm கொடுத்துருக்காங்க வித் ரூஃப் ரயில் ஆடம். கன்சிடர் தட் என்ன பொறுத்திருக்கோம், இதெல்லாமே 5-seater தான் நினைக்கிறேன். 7-seater மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே 5-seaterோட ஸ்பெக் தான் நான் சொல்கிறது. ஸோ வெஹிக்கிளோட ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு லெவல் தான் சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோரோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டுன்னு தான் சொல்லுவேன், ஜஸ்ட் நீங்கள் கை கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ஹேண்டில். ஸோ அதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிவன் பை ஆண்ட்ரோனோ ஆக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்வேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே குவாலிட்டி, அது இல்லாமல் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஆண்ட்ரோனோ ஆக்ஸ் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு சன் ரூஃப் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் தான். வாங்க என்னன்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு லெவல் தான் சொல்லுவேன். ஐ கேச்சிங் விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் லுக்காக இருக்குது. ரெண்டு டிஸ்பிளே இருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10.25 inch இன்ஃபோடெயின்மெண்ட், அதே நேரத்தில் உங்களுக்கு 10.25 inch டிஜிட்டல் கிளஸ்டர். ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் உங்களுக்கு சைஸ் தான். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா எல்லா ஃபீச்சர்ஸுமே, அதாவது டிஸ்டன்ஸ் லெவல் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு 360 degree கேமரா இந்த மாதிரி ஏகப்பட்டதற்கு எல்லாமே உங்களுக்கு விஷுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுடைய வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்மசிவ் 3D சவுண்ட் டெக்னாலஜி. என்ன சொல்லாங்கன்னா உங்களுக்கு 12 speakers உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க, பவர்ட் பை ஆண்ட்ரோனோ எக்ஸ். அது இல்லாமல் எல்லாமே வந்து சோனி ஸ்பீக்கர்ஸ் தான் வித் சப் ஃபோர் ரோம். எஃபெக்ட் பொறுத்தவரைக்கும் வேறு லெவலில் இருக்கும் பிகாஸ் ஆஃப் 3D சரௌண்ட் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பில்டின் அலெக்ஸா கொடுக்குற ஃபஸ்ட் வெஹிக்கிள் தான் சொல்லலாம் இந்தியாவில், ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் எந்த மாதிரி இருக்கும். பட் பில்டின் அலெக்ஸா கொடுத்தனால இங்கே ஜஸ்ட் ஓப்பன் ப்ளே சாங்ஸ் அது மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன், நீங்கள் ஜஸ்ட் வாய்ஸ் கமெண்ட் தருவே நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு லெவலில் உங்களுக்கு அப் டு சன் ரூஃப் வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அலெக்ஸா ஓப்பன் சன் ரூஃப், க்ளோஸ் சன் ரூஃப் அந்த மாதிரி சொன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சன் ரூஃப் ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ட்ரவுசினஸ் டிடெக்ஷன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா லாங் டைம் நீங்கள் ட்ரைவ் பண்ணிருக்கும்போது உங்களுக்கு டயர்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கும், ட்ரவுசினஸ் அது லைட்டாக தூக்க வர மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் இது டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வைப்ரேஷன் வருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு அதே வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு டீ பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அது பேஸ் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வெஹிக்கிள் நிறுத்திட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் சொல்லுவேன். ஸோ லாங்கில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோடோட கண்டிஷன்ஸ் இதுக்கெலாம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 4 வந்து மெயின் மோட், அதாவது ஜீப், ஜாப், ஜூம் அண்ட் கஸ்டம். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மோட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோனோ எக்ஸ் கனெக்ட் ஆப். இந்த ஆப் வந்து நீங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வெஹிக்கிளோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் தெரியும். எல்லாமே GPS, அது இல்லாமல் வெஹிக்கிள் என்ன டயர் ப்ரெஷர் இருக்குது, அது இல்லாமல் என்னென்ன டேட்டாலாம் உங்களுக்கு தெரியணுமோ எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்ட்ரோனோ எக்ஸ் ஆப்பில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் சொல்லுவேன் உங்களுடைய வெஹிக்கிள் நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு. எங்கே நிறுத்தி வச்சுருக்கீங்க அது இல்லாமல் என்ன கண்டிஷன் எல்லாமே இந்த ஆப் த்ரூவாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஆண்ட்ரோனோ எக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸோட உங்களுக்கு பில்டின் அலெக்ஸா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஸோ டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு நான் சொன்னதான் 3D சவுண்ட் டெக்னாலஜி, 12 speakers சோனி கொடுத்துருக்குறது. ஜஸ்ட் நான் இப்போ டிஸ்பிளேயில் காட்டிகிட்ருக்கேன். டிஸ்பிளேனுடைய பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளில்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு இன்பில்ட் ஜிபிஎஸ் இருக்குது, அதாவது நேவிகேஷன், 3D மேப்ஸ் அண்ட் லைவ் டிராஃபிக் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்பிளே பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் சொல்லுவேன் உங்கள் வெஹிக்கிளில் கொடுத்துருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் யுவர் ஓன் டிவைஸ் அதாவது பிஐஓடி. நார்மலாக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் பண்ணும், அதே வந்து உங்களுக்கு காரோட ஸ்க்ரீனில் பண்ண மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் பெனிஃபிட் சொல்லுவேன். நீங்கள் யூடியூப்ஸில் நீங்கள் சாங்ஸ் அது இல்லாமல் உங்களுக்கு மூவிஸ்லாம் பார்க்கறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரிலாக்ஸ் டைமில் மட்டும்தான், நாட் ஃபார் டிரைவிங். ஸோ எனவே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இது ஸ்க்ரீன் மிரரிங் நீங்கள் வந்து இதை டேரெக்டாக பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இருக்குது. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனோட ஸ்க்ரீனே வந்துட்டு கேஸ்டிங் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இந்த வெஹிக்கிளில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏர் பியூரிஃபையர் இருக்குங்க, ஸ்மார்ட் க்ளீன் ஜோன், அதாவது 99% வந்து உங்களுக்கு பேக்டீரியல் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஆகிற ஏர் எல்லாமே உங்களுக்கு ஃபில்டர் ஆகி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் ஸ்மார்ட் க்ளீன் ஜோன் இருக்கிறதுனால. ஸோ அடுத்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி சீட் வித் வெல்கம் ரெட்ராக்ட். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு, ஸோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொசிஷனில் வச்சு தான் உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வெளியில் போகும்போது ஏதாவது சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் யாராச்சும் உட்காந்து, பட் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட் வந்து என்ன பொசிஷனில் நீங்கள் விட்டுட்டு போனீங்களோ அந்த பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை அங்கே சொல்லியிருக்காங்க மெமரி சீட் வித் வெல்கம் ரெட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சன்ரூஃபாக கொடுத்துருக்காங்க வித் அலெக்ஸா எனேபிளோட. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா அண்ட் பார்க்கிங் அசிஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 360 degree கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் பார்க்கிங் பண்ணுறதுக்கு எவ்ரி டைம் நீங்கள் பேக் சைடில் திரும்பி நான் பார்க்கணும் அவசியம் கிடையாது, அது கேமராதோ எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்க் பண்ணி முடியும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரானரி பெனிஃபிட் சொல்லுவேன் இந்த டாப் கிளாஸ் வெஹிக்கிளில். எக்ஸ்யூவி 700 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே சென்ட்ரியோட தான் வருதுங்க, புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க இன்ஜினோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் முதலாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேசிவ் கீழே சென்ட்ரி தான். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு இன்டெலிக் கண்ட்ரோல், அதாவது இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் என்ன சொன்னாங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஏதாச்சும் நீங்கள் போய் தான் சேஞ்ச் பண்ணணும் மோட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில இதில் டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம் வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து கம்ஃபர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியர் அந்த பாக்கெட் ஹோல்டர் பக்கத்துலேயே உங்களுக்கு ஜஸ்ட் அந்த நாம் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணினா போதும் உங்களுக்கு மோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. எனிவே இது கொஞ்சம் ஓவர்னே சொல்லுவேன், பட் சேஃப்டி வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் நாப் திருப்பினாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வரவேற்கத்தக்க ஃபீச்சர்ஸ் சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்குறது. ஸோ இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ADAS சப்போர்ட்டோட வருது, அதாவது அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம். இதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் சொல்லலாம். ஸோ நார்மலாக பார்த்து நீங்கள் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் முன்னாடி போகிற வெஹிக்கிள், அதாவது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் நியரஸ்ட்டாக போயிட்டு இதை டிடெக்ட் பண்ணோம். ஸோ இதனால் உங்களுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணி பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கும். அந்த வகையில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்பீட் போயிட்டுருப்பீங்க 60-70 அந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு, பட் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்பீடில் ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா இதே உங்களுக்கு முன்னாடி கிட்ட போகும்போது டிடெக்ட் பண்ணிவிடும் சேம் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க, நீங்கள் வந்து ஸ்பீட் ரிடியூஸ் பண்ணும். அது மாதிரி எல்லாமே வாய்ஸ் கமெண்ட் தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் டேட்டா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அலாரம் மாதிரிலாம் கொடுக்காது, உங்களுக்கு வாய்ஸில் அது வந்து சொல்லும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ADAS-ஓட இன்னொரு பெனிஃபிட் ஐபிஎம் அசிஸ்ட். நார்மலாக பார்த்தீங்கன்னா ரோட்ஸில் போயிட்டுருக்கும்போது சிங்கிள் ரோடில் ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கேஸில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஹைபீமில் போயிட்டுருங்க அப்படின்றது வந்து லோ பீம் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ADAS-ஓட டெக்னாலஜி தான். ADAS-ஓட அடுத்த பெனிஃபிட் டிராஃபிக் சைன் ரெகக்னேஷன். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்களாம் வந்து டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணி போகணும்னு நினச்சாலையும் ADAS கொடுத்தனால அது வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்ய விடாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலை வந்துட்டு உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம், இது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சைன் ரெகக்னேஷன் இருக்குது நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல சைன் தான் சொல்லுவோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் வயலேட் பண்ணுறதுனாலே ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்குது. ஸோ அது இதனால் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற கார் மேபி நானே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயர்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் கார்ப்ளே தான். ஸோ பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் தான் டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் சொல்லுவேன். ஸோ ஒயர்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் உங்களுக்கு எவ்ரி டைம் ஒயர்லாம் இன்செர்ட் பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் பண்ணோம், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ன்றதுனால உங்கள் ஃபோனில் என்னென்ன டேட்டாஸ் முக்கியமான உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோன்றதுனால டிஸ்பிளே வந்துடும். ஸோ கால்ஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் உங்களுக்கு வாய்ஸ் கமெண்ட் த்ரூ நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஆப்ஸ் இருக்குது, அது இல்லாமல் கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு அதில் வந்து எடுத்து கொடுக்கும், எல்லாமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேயில். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு லெதர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அசிஸ்ட் நான் சொன்னல, ஜஸ்ட் உள்ளே என்ட்ரி ஆகும்போது சீட் வந்து பேக் சைடில் போகணும், அதான் எங்கள் ஜஸ்ட் நான் இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாங்கினுடைய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். வீல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 வீலுமே டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்காக இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம், ஏன்னா இதில் வந்து சி ஷேப்டு எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, ஹெட் லேம்ப் வந்து நல்ல ஒரு எல்இடியில் கொடுத்துருக்குது, ரொம்ப உங்களுக்கு ஹைலைட்னு சொல்லலாம் நீங்கள் நைட்லாம் ட்ரைவ் பண்ணும்போது. ஹெட் லேம்ப் மட்டும்தான் எல்இடி கொடுப்போமா, இதில் வந்து உங்களுக்கு
சைட் லேம்பே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓஆர்எம்மோட இது வந்து சிங்க்ரோனைஸ் ஆகி உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் போடும்போது. பார்க்கிங் பிரேக் பொறுத்த வரைக்கும் மேனுவலாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்ளை கிடைக்கும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்க்கிங் பிரேக் வந்து ஆன் ஆகிடும். அதே நேரத்தில் ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லுவேன். பட் மறந்துடாதீங்க, ஏன்னா எப்பவுமே வந்துட்டு மேனுவல் ஓட்டுறவங்களுக்கு கம்பல்சரி பார்க்கிங் பிரேக் மேனுவல் நல்லா ஈஸியாக வந்து கை போயிடும். பட் புதுசாக பண்ணவங்களுக்கு மறந்துடுவீங்க. பட் எவ்ரி டைம் நீங்கள் பிஃபோர் வெஹிக்கிள் ஸ்டார்ட் அண்ட் பிஃபோர் வந்து நீங்கள் வெஹிக்கிள் விட்டு இறங்கும் போது பார்க்கிங் பிரேக் கம்பல்சரி போகணும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதான் ஜிப் ஜாப் ஜூம் அண்ட் கஸ்டமைஸ் இந்த மாதிரி நாலு டிரைவிங் மோடு. உங்கள் ரோட்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி கஸ்டமைஸாக வச்சுக்க முடியும். ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மஹிந்திரா எக்ஸ்யூவி 707 ஏர் பேக்ஸோட வருது வித் நோ காம்ப்ரமைஸ் இன் சேஃப்டி. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ரேட்டிங் வந்து 5-star ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. பட் குளோபலாக கம்பேர் பண்ணும்போது 4-star எதிர்பார்க்கலாம். ஸோ பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன் வித் ESP அண்ட் வித்தவுட் ESP மாடல். அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் தான் அதில் சொல்லியிருக்காங்க. வித் ESP வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா வித்தின் கண்ட்ரோலோட வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து ஜஸ்ட் டர்ன் பண்ணி போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வித்தவுட் ESPன்னும்போது ஸோ கொஞ்சம் தூரமாக வந்தால் டர்னிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வித் ESPயோட போனீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், ஏன்னா இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குதுனால. ஸோ ADAS இன்னும் முடியலைங்க. ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங் நான் ஆல்ரெடி சொன்னதான், ஃப்ரண்டில் போகிற வெஹிக்கிள் ரொம்ப நியரஸ்ட்டாக போயிட்டால் இது வந்து வார்னிங் கொடுக்கும். அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் சிக்னலில் முன்னாடி வெஹிக்கிள் நின்றுட்டு இருக்கும், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் நியரஸ்ட்டாக போயிடுவீங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப நியரஸ்ட்டாக போய் இடிக்கிற மாதிரி போயிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து பிரேக் அப்ளை பண்ணிவிடும். ஸோ அதை எங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஆடாஸ் லேன் கீப் அசிஸ்ட். லேன்லாம் நீங்கள் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணோம். நார்மலாக ஒரு லேனில் போயிட்டுருக்கீங்க ஹைவேஸில் அப்படின்னா ஸோ எந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் லேனை சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி வாய்ஸ் அசிஸ்டன்ட்டில் சொல்லும் இந்த மாதிரி நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணுறீங்க, லேன் சேஞ்ச் ஆகி போயிட்டுருங்க அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் அலர்ட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்ட் லேனில் போகிறதுக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ஸ்மார்ட் பைலட் அசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு லேனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூங்க ட்ரைவ் பண்ணுறீங்க, ஹைவேஸில் லாங் ஜர்னி பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் பைலட் அசிஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டேரிங், ஆக்சலரேஷன் அது எல்லாமே பிரேக்கிங் எல்லாமே அதே பார்த்துக்கும். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஒரே லேனில் நீங்கள் லாங் ஜர்னி பண்ணும்போது மட்டும்தான். ஸோ வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு லெவல் தான் சொல்லுவேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மஹிந்திராவில் ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் நிறையா வந்து அப்கிரேட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லுவான். கண்டிப்பாக இது ஒரு கேம் சேஞ்சிங் மாடலாக தான் இருக்கும் மஹிந்திரா பொறுத்த வரைக்கும். ஸ்மார்ட் இன்ஃபர்டைன்மெண்ட்லேருந்து ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் ஆயிருக்கு. அதெல்லாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோமே ஃபினிஷிங்கு பட்டன்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளில். ஸோ ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு ஒரு லெவல் மேலே போய் உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா ஒரு சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறது முதற்கொண்டு அலெக்ஸா இன்டிகேட்டர் கொடுத்துருக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு அடுத்த லெவலில் உங்களுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்குறது. ஸோ மற்றபடி உங்களுக்கு உங்களுக்கு ஷார்ப் எஜஸ் டிசைன் அது இல்லாமல் டெய்ல் லேம்ப் அதுக்கடுத்து உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரில் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த XUV 700 மாடல். ஸோ ஃபைனலாக இந்த வெஹிக்கிளோட ப்ரொபோஷன் என்னென்ன சொல்கிறாங்கன்னா XUV 700 ப்ரொபோசிஷன் ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இன் தர் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0-60 km உங்களுக்கு ஜஸ்ட் 5 seconds ரீச் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தரமான உங்களுக்கு இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்மிஷனும் டிசைன்டு ஃபார் ஹைலி சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி சொன்னதான் ADAS. ஃபீச்சர் அண்ட் டெக்னாலஜி சொல்லவே தேவையில்லை, நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் சொல்லுவேன். 2 turbo charger சீரீஸில் கொடுக்குறாங்க MX அண்ட் AX-ல. MX சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MX ஒரே ஒரு வேரியன்ட் தான். Andrenox UI சீரீஸில் உங்களுக்கு AX3, AX5 அண்ட் AX7-ல கொடுத்துருக்காங்க. டீசல் அண்ட் கேசலின் என்ஜின் ஆஃபர் இருக்குது, அது இல்லாமல் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், 5 and 7 seater கெப்பாசிட்டி, ஆப்ஷனல் AWD. MX சீரீஸ்லேயே உங்களுக்கு கேசலின் ஆப்ஷன் அதில் டீசல் ஹெம்மேக் இன்ஜினோட வருது. டாப் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8-inch இன்ஃபோடெயின்மெண்ட், 7-inch கிளஸ்டர், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஸ்மார்ட் டோர் ஹேண்டில், எல்இடி டெயில் லேம்ப், ஸ்டேரிங் மவுண்டட் சுவிச்சஸ், ORVM, அதுக்கடுத்து டே லைட், IRVM அண்ட் R17 ஸ்டேரிங் வீல். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதில் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோனோ எக்ஸ் சீரீஸ். AX3 உங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா டாப் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு டுவல் HD இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே பெருசுங்க, 10.25 inch. அமேசனோட அலெக்ஸா பில்டின், ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு எக்ஸ் கனெக்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 speakers அண்ட் சவுண்ட் ஸ்டேஜிங், LED DRL அண்ட்
ஆர் 17 ஸ்டேரிங்கில் வித் கவர்ஸ். ஆப்ஷனலாக உங்களுக்கு 3D சவுண்ட் பை சோனி வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டோர் ஹேண்டல் இந்த எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இன்கேஸ் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேஜஸ்லேயே உங்களுக்கு அந்த மாடல் வந்துடும். ஸோ இதுதாங்க AX3-ஓட ஓவராலாக டாப் ஃபீச்சர்ஸ். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு AX5 பார்க்கலாம். AX5 உங்களுக்கு ஓவர் ஆஃபர்ட், அதாவது எல்லாமே AX3 ப்ளஸ் அடிஷ்னல் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கை ரூஃப், R17, டைமண்ட் அலாய் வீலு, கர்டன் ஏர் பேக், எல்இடி கிளியர் வியூ ஹெட்லாம்ப்ஸு, சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர் அண்ட் கார்னரிங் லாம்ப்ஸ். இது எல்லாமே வந்து AX3-ல இல்லாமல் அடிஷ்னல் உங்களுக்கு AX5-ல வரும். இது ரெண்டுமே சேர்ந்து வரும், அதே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டமில் நீங்கள் பார்த்துங்க ஆப்ஷனல் பேக்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக வேணுன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அமௌண்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு AX5-ல டீசல் அண்ட் கேசலின் ஆஃபரிங் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 5 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் கெப்பாசிட்டி. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AWD. அதே நேரத்தில் AX7-ல உங்களுக்கு AX5-ல என்னென்ன பார்த்தோமோ AX3, AX5 இது எல்லாமே இல்லாமல் அடிஷ்னல் உங்களுக்கு அட்வான்ஸ்டு டிரைவிங் அசிஸ்டன்ட் சிஸ்டம் ADAS, அது இல்லாமல் டிரைவர் ட்ரவுன் சைட் அலர்ட், ஸ்மார்ட் கிளீன் ஜோன், R18 டைமண்ட் கட் அலாய், கிளைமேட் கண்ட்ரோல், லெதர் சீட்டு, லெதர் ஸ்டேரிங் அண்ட் கியர் லிவர், 6-way பவர் சீட் வித் மெமரி அண்ட் சைட் ஏர் பேக்ஸ். இருக்கு இதில் எதாவது ஹையர் அண்ட் மாடல் சொல்வேன். இப்போ நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுல AX7-ல தான் அட்வான்ஸ்டு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லலாம். இதில் எது எது வேணும் வேணான்றது நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அது மாதிரி காஸ்ட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் ஹாரன் AX சீரீஸில் உங்களுக்கு AX3, AX5, AX7 தான் தரமானதுன்னு சொல்லுவேன், பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராடரி ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வெஹிக்கிளோட ஓவர் வியூ, அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்லைடில் வர ஸ்லைடில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு உங்களுக்கு மாடலுக்கும் அது இல்லாமல் என்னென்ன சேஞ்சஸ், டிசைன் வைஸ் என்னென்ன உங்களுக்கு அடிஷனல் ஆட் ஆகிருக்கு, ஸோ ஓவராலாக இந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்துட்டு நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு. அது இல்லாமல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வேரியட்லுமே. கேசலின் ஆப்ஷனாக இருக்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு மைலேஜ் அது இல்லாமல் நல்ல ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மஹிந்திராவோட XUV 700 நல்ல ஒரு பில்டின் குவாலிட்டி அண்ட் உங்களுக்கு இப்போது தேவையான ஒரு SUV மாடல்னு சொல்லுவேன். ஸோ வேரியன்ஸ் அண்ட் ப்ரைசிங் நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. ஜஸ்ட் அதில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும், இதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸ்மார்ட் டோர் ஹேண்டல் வேணுமா வேணாமா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருங்க. ப்ரைஸுக்கு வருவோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா MX சீரிஸ் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு 11.99 லேக் ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா MX பெட்ரோல் 12.49 லேக் சொல்கிறாங்க. அதே AX சீரீஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா 13.99 லேக் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நீங்கள் AX5 போனீங்கன்னா 14.99 லேக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 5 சீட் வெர்ஷன் தான். பட் இதே நீங்கள் 7 சீட் வெர்ஷன் போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைஸ் வேரி ஆகும். அது இல்லாமல் நான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக ஆன்ரோட் ப்ரைஸின் போது வித் டேக்ஸு எல்லாமே அது இது கன்சிடர் பண்ணிங்கன்னா மோர் தேன் 1.5 லேக்ஸ், 2 லேக்ஸ் அதிகமாகும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 11.99 லேக்ஸ்ன்றது அப்டு 14 லேக்ஸ் வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு. கன்சிடர் தட் ஃபீச்சர்ஸ் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரல் ஃபீச்சர்ஸாகவே இருக்கும். ஏன்னா வந்து ஹையர் அண்ட் வேரியண்ட்லேருந்து லோ எண்ட் வரைக்கும். பட் நீங்கள் வெஹிக்கிள் வாங்கும்போது இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒன்று ஒன்று பார்த்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு கேட்லாக்லேயே கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் வெஹிக்கிள் வாங்கும்போது இந்த ஃபீச்சர்ஸ் வேணும் வேணாம் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா மாடல் தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஓகே வேஸ், ஃபைனலாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஒரு SUV-ல கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பில்டின் குவாலிட்டி வெஹிக்கல்னு சொல்லலாம், வித் 5-star ரேட்டிங்கோட அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ மற்றபடி ஸ்மார்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் தான் சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்கிறது. 7 சீட்டர் பொறுத்த வரைக்கும் அக்டோபரில் தான் உங்களுக்கு வந்து ப்ரைசிங் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும், அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் டீட்டெயிலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் மாதிரி தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. பட் லென்த் அதெல்லாம் கொஞ்சம் சைஸ் சேஞ்சஸ் வரலாம். அதே நேரத்தில் ப்ரைசிங் கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணி 7 சீட்டர் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே வேஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.